Hello students, so in this video we will discuss about output devices. So namba computer la edella output devices definition. Output device is electronic mechanical device, so that accept data from your computer and translate them into a form of suitable by the outside world. So edella namba vandu இன்புட்டாக கொடுக்குறோமோ ஸோ நமக்கு எந்த டிவைசஸ் மூலமாக நமக்கு அவுட்புட் வருதோ அதெல்லாமே அவுட்புட் டிவைசஸ். அதான் பாருங்கள், அக்செப்ட் த ப்ரொடியூஸ்டு ரிசல்ட், கன்வெர்ட் தீஸ் கோட் ரிசல்ட்ஸ் அண்ட் தென் சப்ளைஸ் த கன்வெர்ட்டர் ரிசல்ட் டு அவுட் சைட் வேர்ல்டு. ஸோ இது பாருங்கள் அவுட்புட் டிவைஸ் பாருங்கள். ஸோ நமக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு த்ரூ என்னது கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரிண்டருக்கு வருது, ப்ரிண்டர்லேருந்து வெளில போகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் அண்ட் தென் ஹெட்செஸ் த்ரூ எது மூலமாக வருது, நமக்கு சவுண்ட் கார்ட்ஸ் மூலமாக வருது. எது மூலமாக அவுட்புட் வருது, சவுண்ட் கார்ட்ஸு. இப்போ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அவுட்புட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா, மானிட்டர், ப்ரிண்டர், பிளாட்டர்ஸ், ஸ்க்ரீன் இமேஜ் ப்ரொஜெக்டர்ஸ் அண்ட் தென் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இது ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மானிட்டர். ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம பார்த்துருப்போம், இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மானிட்டர்னு சொல்லுவோம், உள்ளே இருக்கிறது ஸ்க்ரீனு. ஸோ மானிட்டர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் சாஃப்ட் காப்பி அவுட்புட் டிவைஸ்னு சொல்லுவோம். நம்ம என்ன இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குறோமோ த்ரூ நமக்கு எது மூலமாக நமக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இந்த மானிட்டர்ஸ். அது இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம், டேட்டாஸாக இருக்கலாம், பிக்சர்ஸாக இருக்கலாம், எனி திங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் இருக்குது. தென் ஒன் இஸ் கேத்தோட் ரேடியூப் CRT அப்படின்னு சொல்லுவோம். தென் அனதர் ஒன் இஸ் ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளேஸ். ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளேஸ்னால் LCD, LED அண்ட் தென் TFT. ஸோ ஒவ்வொரு மானிட்டர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து பின்னாடி ரொம்ப பெருசாக இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ஒன்று ரொம்ப லேஸாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இந்த மானிட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே பாருங்கள் பிக்சல்ஸ் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ இந்த பிக்சல்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாட்ஸும் வந்து ஒரு பிக்சல்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் டாட்ஸ் சேர்ந்தது தான் என்னது பிக்சர்ஸாக நமக்கு தெரியும். இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்பர் ஆஃப் டாட்ஸ். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பிக்சல்ஸ், கிளியராகவே தெரியும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் CRT மானிட்டர்ஸ். ஸோ CRT மானிட்டர்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து CRT மானிட்டர்ஸு. ஸோ CRT மானிட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கம் டியூப் தட் கண்டெயின்ஸ் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான் கன்ஸ் அண்ட் த ப்ராஸ்பெக்ட் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே இமேஜஸ். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கான இமேஜஸ் நமக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் தின்னி ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ ப்ராஸ்பெக்ட் டாட்ஸ் ஆஃப் த க்ளோ ஆஃப் ஸ்ட்ரக் பை அன் எலக்ட்ரான் பீம் தட் ட்ராவல்ஸ் அக்ராஸ் அ ஸ்க்ரீன் டு க்ரியேட் எ விசிபிள் இமேஜஸ். அதை பாருங்க பின்னாடி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதில் பாருங்கள் கேத்தோட், கோடிங், ஆனோட் இதெல்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா CRT அப்படிங்கிற மானிட்டர்ஸு சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பேனல். ஸோ ஃப்ளாட் பேனல்னால் பின்னாடி வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ CRT வந்து ரொம்ப பின்னாடி பெருசாக இருக்கும், இது ஃப்ளாட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஸோ LED டிவி, நம்ம LED டிவி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே டைப்பில் தான் இருக்கும். அதை பாருங்கள் லைட் கோ த்ரூ இட் த பிளாக் ஆஃப் த லைட். ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளேஸ் ஆர் அதர் எலக்ட்ரானிக்கலி மாடுலேட்டட் ஆப்டிக்கல் டிவைசஸ். பார்க்கறதுக்கு ஆப்டிக்கல் டிவைசஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கு LED ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கும். நம்ம இதை ப்ரொஜெக்டர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பென்ட்ரைவ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து LED லைட் எமிட்டிங் டயோட்ஸ். இது ரொம்ப பார்க்கறதுக்கே ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளேஸ் தான், இதுவும் பார்க்கறதுக்கு லைட் எமிட்டிங் டாட்ஸ் வந்து பிக்சல்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாகவும் வீடியோஸோட டிஸ்பிளேஸ் வந்து ரொம்ப கிளியராகவும் இருக்கும். இதில் அப்படின்னா இந்த LED லைட் எமிட்டிங் டயோட். நெக்ஸ்ட் TFT தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர்ஸ். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப தின்னாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் LCD ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளே ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா பிக்சல் இஸ் கண்ட்ரோல் பை ஒன் ஃப்ரம் ஃபோர் டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ கண்ட்ரோல் வந்து டிரான்சிஸ்டர்ஸ் மூலமாக தான் நமக்கு இந்த TFT தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பிளாட்டர்ஸ். பிளாட்டர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பென் பிளாட்டர்ஸ் ஒன்று இருக்குது, ஃபோட்டோ பிளாட்டர்ஸ் ஒன்று இருக்குது. டூ டைப்ஸ் ஆஃப் பிளாட்டர்ஸ் இருக்குது. பென் பிளாட்டர்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா printer that interprets command from your computer to make a line drawing on paper. பேப்பர்ஸ் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம ட்ரா பண்ணலாம். அதான் வந்து பென் பிளாட்டர்ஸ் பார்த்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா தென் ஃபோட்டோஸ் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிளாட்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். த பிளாட்டர்ஸ் கேன் ட்ரா கண்டினியூஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் லைன்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் யூ விக்டா கிராஃபிக்ஸ் ஃபைல்ஸ் ஆர் கமெண்ட்ஸ். ஒன்று பென் மூலமாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் பேப்பர்ஸில், இல்லாட்டி வந்து பிளாட்டர்ஸ் மூலமாக நம்ம பிக்சர்ஸ் மூலமாக ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பிளாட்டர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பிளாட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா
ட்ரம் ப்ளாட்டர்ஸ், ஃப்ளாட் பெட் ப்ளாட்டர்ஸ், இன்ஜெக்ட் ப்ளாட்டர்ஸ் அண்ட் தென் கட்டிங் ப்ளாட்டர்ஸ். இதெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய காமன்லி யூஸ்டு ப்ளாட்டர்ஸ், இல்லை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய ப்ளாட்டர்ஸ். ட்ரம் ப்ளாட்டர்ஸ், ஃப்ளாட் பெட் ப்ளாட்டர்ஸ், இன்ஜெக்ட் ப்ளாட்டர்ஸ் அண்ட் கட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிண்டர்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம் ப்ரிண்டர்ஸு, ஒரு பிக்சர்ஸை நம்ம ப்ரிண்டர்ஸில் வச்சு, அதாவது என்னது கம்ப்யூட்டரில் கூடிய ப்ரிண்ட் பிக்சர்ஸை நம்ம த்ரூ ப்ரிண்டர்ஸ் மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ ப்ரிண்டர்ஸ் ஆர் மோஸ்ட் பாப்புலர் ஹார்ட் காப்பி அவுட்புட் டிவைஸ். ஸோ இது வந்து ஹார்ட் காப்பி அவுட்புட் டிவைஸ். இல்லை கேட்டகரிஸ் பண்ண டூ டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபைட், ஒன் இஸ் இம்பாக்ட் ப்ரிண்டர்ஸ் அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் நான் இம்பாக்ட் ப்ரிண்டர்ஸ். ஸோ இதில் வந்து இம்பாக்டில் ஃபோர் டைப்ஸ், நான் இம்பாக்டில் த்ரீ டைப் அண்ட் தென் 3D ப்ரிண்டர்ஸ். டாட்மேட்டிக்ஸ் ப்ரிண்டர்ஸ், டைசி வீல் ப்ரிண்டர்ஸ், ட்ரம் ப்ரிண்டர்ஸ், செயின் பேண்ட் ப்ரிண்டர்ஸ். இப்போ இம்பாக்ட் ப்ரிண்டர்ஸில் இதுதான் டாட் மேட்ரிக் ப்ரிண்டர்ஸ். நம்ம நிறைய பார்த்துட்டு போ டாட் டாட்டாக வரும் இந்த ப்ரிண்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நான் இம்பாக்டில் லேசர் ப்ரிண்டர், இங்க்ஜெட் ப்ரிண்டர்ஸ் அண்ட் தென் தெர்மல் ப்ரிண்டர்ஸ். இல்லை லேசர் ப்ரிண்டர்ஸ் தெரியும் நம்ம, இங்க் அந்த பிளாக்கு ப்ளூ இங்க் வரும் அந்த மாதிரி ப்ரிண்டர்ஸ். தென் இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் ப்ரிண்டர்ஸ், லேசர் ப்ரிண்டர்ஸ். இதுதான் இன்ஜெக்ட் ப்ரிண்டர்ஸ், இது நம்ம நிறைய யூஸ் பண்ணக்கூடிய லேசர் ப்ரிண்டர்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் இம்பாக்ட் ப்ரிண்டர்ஸ் எப்படி அப்படின்னா, இட்ஸ் அ ஃபாஸ்டர், அட் த சேம் டைம் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் தென் இட்ஸ் வெரி வெரி குட் குவாலிட்டி. ஸோ ஃபாஸ்டர், காஸ்ட் எஃபெக்டிவ், குவாலிட்டி. திஸ் ஒன் இஸ் 3D ப்ரிண்டர்ஸ். 3D ப்ரிண்டர்ஸ் நமக்கு தெரியும், கிளிட்டர்ஸ் மாதிரி 3D ப்ரிண்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ ப்ரொஜெக்டர்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், த்ரூ என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ப்ரொஜெக்டரை கம்ப்யூட்டர் மூலமாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பெருசாக தெரியும் இல்லைங்களா, அதான் வந்து ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ ப்ரொஜெக்டர்ஸ் பாருங்க, ஸ்க்ரீன் இமேஜ் ப்ரொஜெக்டர்ஸ், இட்ஸ் அவுட்புட் டிவைஸ் டைரக்ட்லி பிளக்டு டு த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஃபார் ப்ரொஜெக்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் ஏ கம்ப்யூட்டர் டு ஏ லார்ஜ் ஸ்க்ரீன். கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணால் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் ப்ரெசன்டேஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர்ஸ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபுல் ஃப்ளெஜ்ட் மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன்ஸ், ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இமேஜஸாக இருக்கலாம், அண்ட் தென் எனி திங் அனிமேஷன்ஸாக இருக்கலாம், கேன் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் மேட் யூஸிங் திஸ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறதான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர்ஸ், சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் அவுட்புட் டிவைஸ் யூஸ்டு வித் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபார் லிசனிங் ஒன்லி ஆடியோஸ். த டிவைஸ் தட் கன்வெர்ட்ஸ் அனலாக் ஆடியோ சிக்னல்ஸை என்னது டிஜிட்டல் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ த்ரூ கம்ப்யூட்டர் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆடியோஸை நம்ம ஸ்பீக்கர் மூலமாக நம்ம கேட்டிக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் ஆர் டிரான்ஸ்லேட்டட் டு கண்டக்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், அதை வந்து சவுண்ட் வேவ்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி நமக்கு அதுக்கான ஆடியோஸை நம்ம கேட்டுக்கலாம். இதான் வந்து அவுட்புட் டிவைசஸ்க்கான லிஸ்ட்.